தற்கால இளைஞர்களிடையே வாசிப்பு பழக்கம் என்பது அருகி வரக்கூடிய இந்த சூழலில், அதுவும் குறிப்பாக ஈழத்து நூல்களை பற்றிய வாசிப்பு என்பது மிகவும் குறைந்த மட்டத்தில் தான் இருக்கிறது. தமிழகத்து நாவல்கள், தமிழகத்து சிறுகதைகள், தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய மொழிபெயர்ப்பு நூல்களை பற்றி வாசிக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள், அதிலும் அங்கிருக்கக்கூடிய அந்த நூல்களிலே இருக்கக்கூடிய அந்த மொழி வளம், அதாவது ஆங்கிலம் கலந்த மொழி வளமாக இருக்கும், அப்படியானவற்றுக்கு பழக்கப்பட்ட இளைஞர்கள் எமது ஈழத்து நூல்களை பற்றிய எந்த விதமான அறிதலும் இல்லாமல், அந்த ஈழத்து நூல்கள் சொல்லக்கூடிய இந்த தேசத்தினுடைய வழிகளை அறியாமல், அந்த தேசத்தினுடைய தேவைகளை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஈழத்து நூல்கள் வந்து தமிழ் சமுதாயத்தினுடைய பிம்பமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த சூழலிலே ஈழத்து நூல்களை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக, அதை பலரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக சிறகுகள் அமையமும் எங்கட புத்தகங்கள் அமைப்பும் இணைந்து ஒழுங்கமைக்கக்கூடிய அந்த எங்கட புத்தகங்கள் என்கின்ற கண்காட்சியும் அந்த நூல்களை அனைத்து தரப்பட்ட இளைஞர்களிடையமும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அண்மையில் கூட 2 தினங்களுக்கு முன்னர் தொடர்ந்து 3 தினங்களாக உலக புத்தக தினத்திலிருந்து தொடர்ந்து 3 தினங்கள் எங்கட புத்தகங்கள் கண்காட்சியை எழுதுறல் பணிமனையிலே ஏற்பாடு செய்திருந்தோம். அதற்கு முன்னர் போன வருடம் நாங்கள் யாழ்ப்பாண வர்த்தக கண்காட்சிகள், அதாவது 2019 வர்த்தக கண்காட்சிகள் வந்து எங்கட புத்தகங்கள் கண்காட்சி கூடத்தை ஏற்படுத்தி பெருமளவிலான ஈழத்து நூல்களை பல இளைஞர்களிடமும் அதுவும் அந்த நேரம்தான் பிரபலப்படுத்தியிருந்தோம். எங்களுடைய நூல்கள் என்கின்ற அந்த சொல்லாடலை கூட அதிகளவான இளைஞர்களிடையே பிரபலப்படுத்தியிருந்தோம். இளைஞர்களிடம், குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக எங்கட புத்தகங்கள் என்கின்ற விஷயத்தையே ஒரு பிரபலமான ஒரு சொல் போல சொல்லாடலாக பிரபலப்படுத்தியிருந்தோம். உதாரணமாக சொல்லப்போனால், இப்போ இங்கே வந்து எல்லா இடமுமே இப்போ பின்தங்கிய பிரதேசங்களை விட ஜாழ் நகரம் உட்பட பெரும்பாலான இடங்களில் வந்து நூலகங்கள் உட்பட அனைத்து வசதிகளுமே இருக்கிறது, ஆனால் பயன்படுத்தப்படுவது கிடையாது, வாசிக்கப்படுவதும் கிடையாது. இப்போ அதை வந்து இப்போ நூலகம் கொடுத்தா மட்டும் போதாது, ஏனென்றா வாசிக்க வைக்கத்தான் வேணும். இப்போ அதுக்காக என்ன செய்கிறோம்டா, இப்போ எங்கட புத்தகங்கள் என்ற அந்த ஒரு சொல்லாடலேயே எங்கட நூல்களை வாசிப்போம், எங்கட புத்தகங்களை சொல்லுவோம் என்று புக் ரிவ்யூவை செய்ய வைக்கிறது, இப்போ அதை வந்து பிரபலப்படுத்துறது. இப்போ ஒரு ஆளுக்கு இப்போ புக் ரிவ்யூ செய்யக்க இப்போ அவருடைய முகம் சமூக வலைத்தளங்களில் வருகுதுண்டேக்க ஒரு இன்ட்ரெஸ்டாக அவையும் இருக்க ஒரு புக்கை வாசிப்பினா வாசிக்கிறேன் ரிவ்யூ செய்வதற்காக ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கும். அதற்காக அப்படியான சில திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துகிறோம். இப்போ அதால் வந்து குறைஞ்சபட்சம் சமூக வலைத்தளங்களில் வரணும் என்ற ஒரு காரணத்துக்காக வேணும் ஒரு நூலை வாசிக்க வேண்டும், வாசிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதைவிட சிறகுகள் அமையத்தால் வந்து இப்போ பாடசாலைகள் வந்து பல பாடசாலைகளில் இருக்கிறது, பல பாடசாலைகளில் இல்லை. இப்போ பெரும்பாலான அமைப்புகள் வந்து என்ன செய்யுமெண்டா, முன்னுக்கு இருக்கிற பாடசாலைகளுக்கு மட்டுமே கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்துவிடும். ஆனால் இப்போ பின்தங்கிய கிராமப்புறங்கள் இருக்கும், ஆனால் அவற்றை தேடுவது கிடையாது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், அனைத்து விதமான தரவுகளையும் ஒவ்வொரு வலயக்கல்வி பணிமனை ஊடாகவும் திரட்டி அங்கு எந்தெந்த பாடசாலைகளிலே நூலகங்கள் இருக்கின்றன, எந்த நிலையிலே நூலகங்கள் இருக்கின்றன என்கிற பட்டியலை திரட்டி அதற்கு பின்னர் அவற்றுக்கு நூல்களை கொண்டு போய் சேர்ப்பதிலான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நான் உங்களை தொடர்ந்து அவதானிக்கின்ற அடிப்படையிலே சிறகுகள் அமையம் வடக்கு கிழக்கில் மட்டுமன்றி மலையகத்துக்குள்ளும் உங்களுடைய முயற்சிகளை ஆரம்பித்திருப்பதை சில இடங்களில் அறிந்திருந்தோம். அது தொடர்பான அனுபவங்கள் எப்படி இருக்கிறது, அதுக்கான சிந்தனைகள் எப்படி வந்தது? மலையகத்திலே இளைஞர்களை தொடர்பு கொள்வது எப்படி என்றால், உண்மையிலே ஜாழ் அதுபோல் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமது பல்கலைக்கழக சகாக்கள் ஊடாகத்தான் மலையகத்திலே எமது தொடர்பு வலையமைப்பு என்பது விரிவடைந்தது. அங்கு வடக்கு கிழக்கை விட உண்மையிலேயே மலையகம் பின்தங்கிய ஒரு பகுதியாக இருப்பதும், அங்கு வடக்கு கிழக்கை விட அதிக தேவை இருப்பதும், உதாரணமாக சொன்னால் கொரோனா காலத்தில் கூட கல்வி வளங்களை அதிகம் பயன்படுத்தியது மலையக பகுதி தான், வடக்கு கிழக்கில் கூட அதிகம் பயன்படுத்தியது கிடையாது. அப்படி என்றால் அங்கு எதை கொடுத்தாலும் அந்த மக்கள் பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்ற இடத்திலே பயன்படுத்த தயாராக இருக்கிறவர்களுக்கு தான் அதிகமான தேவையை வளங்களை கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதால் அங்கு வந்து அங்குள்ள இளைஞர்கள் எதற்காக முன்வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொன்னால் வடக்கு கிழக்கை விட அங்கு அதிக ஆர்வத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கு. புக்ஸ் வாசித்தது என்று சொல்லிக்க வந்து இப்போ அச்சில் வாசித்ததை விட இலத்திரனியல் புக்ஸ் வாசித்தது வந்து கொஞ்சம் கூட, இப்போ கொரோனா டைமில் வந்து கொஞ்சம் அதிகம் வாசிச்சிருக்கிறேன். இப்போ எனக்கு அது வந்து இப்போ பிள்ளையண்டான்னு சொல்லினேன், இப்போ அதிக நாள் நினைவில் நிற்காது என்றான்னு சொல்லினேன். ஆனால் பட்
இருக்கிற சூழல்ல வந்து இப்ப எல்லா இடத்துலயும் புக் கொண்டு போக முடியாது இல்ல என்று இருப்பதை காட்டிலும் ஏதோ ஒன்று இருக்கிறது இருக்கலாம் இல்லையா இப்ப எந்த இடத்துல இருந்தாலும் இப்ப போனை ஆன் பண்ணிட்டு இப்ப உடனே படிச்சுக்கலாம் ஆனா என்ன இப்ப போன்ல படிக்கிறத விட இப்ப அடிக்கடி நோட்டிபிகேஷன்கள் வந்து ஒன்று இருக்கு இப்ப டப்போ லப் அதில் இருந்தா இப்ப அடிக்கடி நோட்டிபிகேஷன் வராது இந்த அது வந்து புக்கை கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கு இப்போ அதே மாதிரி டப் அதுகள்ன்ட்டு சொல்லிக்க டப் தன் பெட்டர் புக்கை படிக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு ஒரு நூலினுடைய அளவாகவே இருக்கும் ஆனால் தொலைபேசிகள் வந்து அப்படி இருக்காது அது ஆரோக்கிய குறைவுகளை கொண்டு வந்து ஓ அப்போ அப்படியான வழிகள்லான் படித்து கொண்டிருக்கிறேன் மற்றும்படி அதிக நேரம் வந்து பல வேலைகள்லேயும் உயர் பரீட்சை எடுத்தாக்கு கொஞ்ச காலத்திலேயே கொரோனா வந்துட்டு அப்படி வந்த அந்த கொஞ்ச காலத்திலேயே இப்போ இலத்திரனியல் புக்ஸ் தான் அதிகம் எங்களோட புழக்கத்துக்கு வந்தது அதை விட எத்தனை நண்பர்கள் வந்து இப்பவும் அச்சு நூல்கள் வந்து வாசிக்கிறதும் அதை விட அந்த தமிழகத்தில் ஒரு பழக்கம் இருக்குது புக்கை வாசிச்சுட்டு புக்குண்ட கவர் எடுத்து போடுறது அது ஒரு பொதுஜன ஒரு வெளிப்பாக நடக்குது அப்படி இப்போ அதிகளவான உற்பத்திய இளைஞர்கள் வந்து இப்போ என்னுடைய வகுப்பு சக தோழர்கள் கூட அப்படி அதை போடுறதும் அவர்கள் அப்படி போடுறத பார்த்துட்டு இன்னொரு நண்பர்கள் கதைக்கிறதும் நாங்கள் படிக்கணும்னு விரும்புகிறதும் வந்து அதிகரிச்சிருக்கு அதை விட வந்து இப்போ எல்லார்டையும் வந்து வைபர் குரூப்போ இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அடிக்கடி இபுக்ஸ் வந்து வந்து கொண்டே இருக்கும் இப்போ அது வந்து இப்போ நாங்கள் புக்கை வந்து வாங்கி வச்சுட்டோம்ன்றா செல்ஃபில் இருக்கும் இப்போ நாங்கள் விரும்புகிற நேரம் இல்லை யோசிக்கிற நேரம் தான் நாங்கள் போய் எடுப்போம் ஆனால் அந்த குரூப்பில் வந்து வரைக்க நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்று இருக்கும் அடிக்கடி என்ன இருக்கான்னு ஒருக்கா தட்டி பார்க்கணும் இல்லை குறைஞ்சபட்சம் ஃப்ரீயாக இருக்கேக்க நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டாவது எடுத்து வாசிப்போம் அப்படி ஒன்று இருக்குது அதை விட வந்து தினமும் பத்திரிக்கை வரும் பத்திரிக்கை வந்து ஒரு கொஞ்சம் தூரம் விட்டாலும் நாங்கள் தட்டி பார்ப்போம் எப்படியும் இப்போ இருக்கிற இளைஞர்கள் இப்போ எங்கட வயசு இளைஞர்கள் தான் அதிகம் இந்த மீம்ஸை க்ரியேட் பண்ணுறாக்களாக இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா பத்திரிகைகளை அடிக்கடி வாய்ச்சிட்டு அதிலேருந்து மீம்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க இப்போ அப்படி பார்க்க ஒரு குறைஞ்சபட்சம் பத்திரிகையாவது வாசிக்கிறார்கள் என்று சொல்லலாம் அதை விட நான் ஒரு செய்தி உங்களுக்கு ஒரு பகிர்ந்து கொள்ளலாம் குறிப்பாக எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரை நாங்கள் நிலத்திலே வாழ்கின்ற புலத்திலே வாழ்கின்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை வாசிப்பதற்கு மொழியை வாசிக்க அவர்களால் வல்லமையற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் கிரகித்தல் உள்ளவர்கள் புத்தகங்களை ஒலி வடிவங்களாக மாற்றுவது கூட அவசியமானது குறிப்பாக அது இன்னொரு விதத்திலே வாசிப்பை தூண்டலாம் குறிப்பாக நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிற பொழுது என்னுடைய குரலை அதை ஒலிப்பதிவாக மாற்றும் பொழுது கட்டாயமாக அதை வாசித்திருக்கிறேன் என்பது உறுதி செய்து கொள்ளலாம் முழுமையாக என்னுடைய ஒரு புத்தகம் என்னுடைய ஒலிப்பதிவில் இருக்குமாக இருந்தால் அந்த புத்தகத்தை நான் முழுமையாக வாசித்திருக்கேன் அதை இன்னொருவர் கேட்பதன் மூலமாக அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படியே முயற்சிகள் ஆரம்பிக்கலாம் இல்லையா